Hi guys, welcome to worldfoodtube. I am Sambadan. Sivakannan, enga irukku apdinu kettingana ungal meena onu kuda irukum. Suda suda thudikku thudikku meena vandu aathil irundhu pidichu vandom. Idha enna panna porom kettingana aathil illa kadal irundhu. Aarunga aara thirudhi kulanga thoppaila kuthirva idha aaru. இவருக்கு வந்து கிருகிரு நாயிட்டு போட்டில் இருந்தார வந்து கிருகிரு நாயிட்டு ஆமாங்க இவ்வளவு நேரம் போட்டில் இருந்துட்டு நாங்க ஆத்துல இருந்து மீனை பிடிக்கிற வரைக்கும் அவர் வாட்டுக்குள்ள போட்டில் உட்காந்துட்டாரு. நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருந்தோம். என்ன ஆறு அப்படின்னா கடல்ல இருந்து பிரிஞ்சு வர ஆறாமா உப்பு தண்ணி ஆறு அப்படின்றாங்க. அதுல இருந்து நாங்க ஊழி மீன் என்னென்ன மீன் பிடிச்சிருக்கோம் இதுல வந்து நம்ம ஊழி மீன் வந்து இது சுண்டு பொடினை சுண்டு பொடி வந்துகிட்டு இது காரா பொடினை காரா பொடி இது வந்து தண்ணி பண்ணனு தண்ணி பண்ண அதுக்கப்புறம் வந்து இது பாலை மீன் பாலை மீன் இதுனா அது சுண்டு பொடி தான் சுண்டு பொடி ஆமா மத்த எல்லாமே சுண்டு பொடி மொத்தமே இத்தனை வகை தான் பிடிச்சிருக்கோம். இது ஒரு ஊடகம் ஊடகம் இதுனா இது அது பாலை மீன் பாலை மீன் அதாவது இந்த மீனும் இந்த மீனும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா வேற வேற மீனுன்றாங்க. மீனவர்களுக்கு தான் மீனை பத்தி தெரியும் தெளிவா நம்ம சொல்லிட்டாங்க. இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படியாண்ணே அந்த மீனை எனக்கு கொடுத்துருங்க. இந்த மீன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வழக்காம நம்ம மீன் சமைக்கும் போது நிறைய மசாலா போட்டு நம்ம சமைப்போம். அண்ணன் உடனே சொன்னாரண்ணே இது நாங்க எங்க ஸ்டைல நான் உங்களுக்கு சுட்டு தரேன் நீங்க சாப்பிட்டு பாருங்கன்னாரு. என்னென்ன பண்ண போறீங்க முதல்ல நம்ம ஒரு நாய் நம்ம ஒரு மீன் பிடிக்கோம்னா அதோ அந்த ஃப்ரெஷ்ஷான மீனை அந்த ஃப்ரெஷ்ஷாக மசாலா எதுவுமே தடவாமல் அதோடைய ரியலான சுவையை உணரணும் அப்படின்னு சொல்கிறாங்காண்டி. நாங்கள் எப்போவுமே ஆற்றுல குளத்தில் கடல்லாம் மீனை போ லைவ் அப்போவுமே பிடிச்சிட்டோம்னா சுட்டு சாப்பிடுவோம் சுட்டு சாப்பிடுவோம். அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு இப்போ பண்ணுறேன். ஏன்னா இந்த மீன் ஐஸ் எதுவுமே பண்ணாத ஒரு மீன். ஏன்னா போன டைம் அண்ணனோட கம்பெனிக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்போ வந்து கஞ்சியும் இந்த மீனும் எங்களுக்கு சுட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் சுட போகிறோம். அதே மாதிரியே தான் நோ மசாலா நோ சால்ட்டு. என்னன்னா அது ஒரே வித்தியாசம் என்னன்னா அதுல வந்து நம்ம கிரில் மாதிரி கம்மி மேல வச்சு சுட்டோம். இதை நெருப்புக்குள்ள தீக்குள்ள போட்டு சுட போறோம் தீக்குள்ள டைரக்டா சுடுறோம். இது கண்டிப்பா அதை விட வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா அதுதான் நம்மளுக்கு வேணும். அவங்களோட பாரம்பரியமான உணவு அவங்க முறைப்படி சமைக்க போறோம். இது வந்துகிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னையிலான ஒவ்வொரு மீனவர் கிராமத்திலையுமே இந்த மாதிரி மீன்களை சுட்டு அவங்க காலையில கடல் அந்த மீன் பிடிச்சிட்டு வந்து வேலை பார்க்கும் போது சுட்டு கஞ்சி குடிப்பாங்க. அவங்களுக்கு மீனை சுட்டு அதை கஞ்சி குடிப்பாங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான சாப்பாடு. சைலன்ஸ்ல சுட்டு கஞ்சி குடிச்சீங்களே அந்த மாதிரி தானே. நம்ம எது கிடைச்சா சூடு கிடைச்சாலும் அது சுட்டுருவாரு. மொத்தத்துல அவருக்கு சூடு இருந்தா போதும் மீனை சுட்டுருவாப்ல. விளையாடுவீங்களோ கடற்கரையோரை நெருப்பு பத்த வச்சு சாப்பிடுறது வேற அனுபவம். ஒரே ஒரு மீன் மட்டும் அர்ஜென்டா சாப்பிட்டுறேன். அவசரத்துல பச்சையில சாப்பிடறீங்க அண்ணா. நான் சாப்பாடுக்கு சாப்பாடுன்னு வந்துட்டா நாம சூடோ எதையோ பார்க்க மாட்டோம். கறிக்கட்டை சூடா இருக்கு சொல்லி கறிக்கட்டையும் சாப்பிடறீங்க. மீன் இது வெந்துருச்சாண்ணே. ஆ இது இது வெந்துருச்சு. வா அப்படியே பிக்க போது சாப்பிடுங்க. பிச்சு பார்த்தா தெளிவாக தெரிஞ்சிடும். அப்படியே சதை தெரியுதுண்ணே. அதான் இந்த மாதிரி உரிக்கும் போது அந்த சதையே கடிங்க. அப்படியே கடிக்கலாமண்ணே. சதை பக்கத்தை கடிங்க. அடடா மனமே சூப்பரா இருக்குது. சூடு தான் ஜாஸ்தியா இருக்குது. இருக்கிறது என்னன்னா தனியா ஒரு தீவு கிட்டத்தட்ட அந்த
இங்கிலேருந்து இக்கரைக்கு வந்திருக்கோம். அந்த பக்கம்லேருந்து போட்டு எடுத்து பிடிச்சிட்டு வந்து இந்த பக்கம் வந்து உக்காந்தாச்சு. வாய் ஊறுது, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, உப்பு கிடையாது, காலையிலேருந்து சாப்பிடல, நல்லா பசி. சாப்பிடலாமண்ணே? சாப்பிட்ருவோம். அப்படின்னு இருக்குது அந்த தோலை உரிங்க. அது அண்ணா இது என்ன மீன்? இது வந்து தண்ணி பண்ணு, தண்ணி பானை, தண்ணி பானை, தண்ணி பண்ணா, தண்ணி பண்ணா சூப்பராக இருக்குமா? சாப்பிடுங்க. முள் மீன் கொஞ்சம் அப்படியா நல்லா இருக்குமா? உப்பு போட்ட மாதிரியே தெரியுதே. உப்பு போடாதான் சொல்கிறேன், அது இயற்கையானது. அது அது உடலில் ஒரு உப்பு சத்துன்னு ஒன்று இருக்கு, எல்லா எல்லாத்துக்குமே உப்பு சத்து, அந்த எல்லா சத்துமே இருக்கும் உடம்புக்குள்ள. அதை வந்து நம்ம சுடணும். இதுலயே நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்றோம்னாங்களேன், தண்ணி ஊத்தி சமைக்கிறோம்னா அந்த தண்ணியில உப்பு இருக்காது, அப்ப அந்த மீன் சப்படின்னு ஆயிரும். அப்பதான் நம்ம உப்பு சேர்க்கணும். இதை வந்து நம்ம சுடுற தவிர வேற என்ன ஆட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் உப்பு சேர்க்கணும், ஏன்னா அந்த பொருள் உப்பு இல்லாம இருக்கும், அப்ப அது சப்படின்னு ஆயிரும். இதை நம்ம ராவா சுட்டோம்னா தேவையில்லை. குறிப்பா மீனோட குடல் எடுக்கல, மீன்ல இருந்து செதில் எடுக்கல, அதுக்கப்புறம் மீனை நம்ம கீறலை, அதுக்கப்புறம் மசாலா போடல, குறிப்பா உப்பு சேர்க்கல, எதுவுமே பண்ணல, அப்படியே டைரக்டா ராவா நம்ம சுட்டுறோம். இப்போ நாம இத அப்படியே சாப்பிடலாம். இங்க பாருங்க, மீனோட தலை, மீனோட முள்ளு தனியா பிரிஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு வந்திருக்கு. சாப்பிடுங்க. இந்த குடல் பகுதி மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாதம்மா, அது மட்டும் கசக்கும் அப்படின்னாங்க. அதனால இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த குடல் பகுதியை மட்டும் அப்படியே பிச்சு எடுத்துடலாம். அப்படி பிச்சு எடுத்துட்டா வேலை முடிஞ்சு. ஆஹா, வித்தியாசமான அனுபவம். இந்த மீனோட சுவையும் ஒரு வித்தியாசமாக இருக்கு. லைவாக பிடிச்சி லைவாக உடனே சுட்டு உடனே சாப்பிட்றது, இந்த மாதிரி குடல் இதுலேயே மாட்டிக்குது. நம்ம மேலே உள்ள மீனை மட்டும் சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். இது அப்படியே மீனுக்கே போட்டுருவோம். அதுதான் ஒரு அனுபவம், மீனை சுட்டு சாப்பிட்டது. குறிப்பாக மீனவர்கள் அப்படின்னாவே அவங்களோட வாழ்க்கை முறை வேறு, அவங்களோட உணவு பழக்க வழக்கம் வேறு. ஸோ சொல்ல போனாவே டோட்டலாக அவங்களோட வாழ்க்கையே வேறு மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு பயணத்தில் தான் நாங்கள் இருக்கோம். முழுக்க முழுக்க காலையிலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட மீனை பிடிச்சி இங்கே எடுத்துகிட்டு வந்து அவங்க முறைப்படி நாங்கள் சுட்டு சாப்பிட்டு அதை சாப்பிட்ற அனுபவம் இருக்குது. அடடாடா, வேற ஒரு லெவலில் இருக்குது. இங்கே நாங்கள் உட்காந்துருக்கிற இடமே கரை தான், ஆனால் உட்காந்து சாப்பிட சாப்பிட தண்ணி வந்துருச்சு. கிட்டத்தட்ட இப்போ தண்ணிக்கு மேலே உட்காந்துருக்கோம். இந்த இடத்த சூஸ் பண்ணும்போதெல்லாம் தண்ணி படாமல் இருக்குன்னு உட்காந்தோம், ஆனால் பெருக்கு தண்ணி இப்போ பெருக்கு வந்துருக்கு, தண்ணி அகலம் வந்துருச்சு. அந்த மாதிரி தான் தண்ணிக்குள்ள உட்காந்துருக்கோம். இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes. ஆமாம், ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே தப்புன்னு உள்ள தண்ணி எறிஞ்சு. இன்னும் கரெக்டாக இன்னும் ஒரு முக்கால் மணி நேரத்தில் இவர் உட்காந்து ஒரு கலத்துக்கு தண்ணி விடலாம். என் கலத்துக்கு வந்துருமா? அவ்வளோதான் அந்த இருக்கு பாருங்க, அது வந்து தண்ணி அந்த இந்த மட்டை வந்து முட்டின அளவு தான் அந்த லெவல். அவ்வளோதான். குறிப்பாக சொல்ல போனோம்னா இது ஒரு வித்தியாசமான அனுபவம், உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சா இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் மீனவன் சேனலை வந்து டைரெக்டாக நாங்கள் கொடுக்குறோம். மறக்காமல் பக்கத்துலேயே ரெட் கலரில் இவரோட சிம்பிளில் இருக்கும். ரீசனாக பார்த்தீங்கன்னா உங்கள் மீனவன் சேனல் வந்து ஃபேஸ்புக் சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் லைவ்லாம் போட்டிருப்போம், அந்த லைவ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் இவங்க பேஜை போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க. நிறைய கடல் சார்ந்த வீடியோ நிறைய போடுவாங்க, எல்லாருக்குமே தெரியும், மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணே வந்து நம்ம சேனல் ஹேக்கிங் ஆன ஒரே ஒரு ரீசன்காண்டி நம்மளோட கொலாப்ஸ் பண்ணி நமக்கு நிறையா சப்போர்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நம்ம சொல்லிக்கிறோம். அதை சார்ந்து அண்ணனுடைய ஃபாலோவர், சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் கொடுங்க. நன்றி, 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 நன்றி. பாய்.